ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் எல்லா வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையுமே அதை வந்து வெற்றிகரமாக கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு மணி நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து சும்மா உட்காந்து செய்கிறோம். சில சமயங்களில் வந்துட்டு நம்ம நடக்கும்போதும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கைகள் பெற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கூட மனம் வந்து எண்ணம் இல்லாமல் அன்மாலேயே இருக்கணும். ஆனால் ஒரு சில வேலைகள் வந்துட்டு நம்ம திட்டமிட்டு தாட்ஸை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும், புத்தியை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு உள்பார்வை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, கண்ணை மூடினா உள்ள ஒன்றுமே இல்லை, ஆளும் இல்லை, இன்னமும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த வேலை எப்படி பூர்த்தி ஆகும்? ஸோ மனோ சம்மந்தப்பட்ட புத்தி சம்மந்தப்பட்ட வேலைகளையும் உள்பார்வையில் கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி? நானும் பாவத்துலேருந்து என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து யூஸ் பண்ண தாட்ஸ் இல்லாமல் ஹவு டு பி கைடட் பை த சுப்ரீம் பவர், அந்த உள்பார்வையில் திட்டமிட்டு செய்கிறது எப்படி? அதே மாதிரி மனம் ஒரு இடத்துல வந்து சஞ்சலப்பட்ட எண்ணங்களால் வந்துட்டு சூழப்பட்டு தாக்கத்துக்கு உட்படும் போது உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகிறது எப்படி? அந்த நேரம் வந்து உள்பார்வை கொஞ்சம் சிரமமாயிருக்க மாட்டேங்குது. அந்த கேள்விகளுக்கு வந்து நன்றி. 24 மணி நேர சாதகனற்ற சாதகம், 24 hours பிராக்டிசர்லெஸ் பிராக்டிஸ், பிரபஞ்சமே நிலை கண்ணாடிக்குள் பிரதிபலிக்கும் முடித்து வைக்கப்பட்ட ஒரு சித்திரம். பகவானுடைய ஃபஸ்ட்டு பாட்டு உள்ளது 40 ரெண்டு மங்கள வெண்பா முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளது அல்லது உள்ள உணர்வு, ரெண்டாவது பாட்டு மரண பயம் மெக்குள மக்கள் அரணாக, ரெண்டு பாட்டு மங்கள வெண்பான்னு அது முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே உரை நூல் என்னுடைய ஃபஸ்ட்டு செய்யுள் வந்து 40 ஃபஸ்ட்டு செய்யுள், உலகத்தையே ஒரு சித்திரத்துக்குள்ளே ஆன்ம சித்திரத்துக்குள்ளே தெரிகின்ற தோற்ற மறைவு கொண்ட ஒரு முடித்து வைக்கப்பட்ட சித்திரம்ன்றதை அற்புதமாக பாடியிருப்பார். அதை ஃபஸ்ட்டு அந்த பாட்டை நான் சொல்லிவிடுறேன். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள, ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம உரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாமவன். இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டுங்க. உள்ளது 40 நூல், உள்ளது 40 நூலில் ஃபஸ்ட்டு வெர்ஸ். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள, நாம் நம் கண்களுக்கு புலப்படும் உலகத்தை பிரத்யக்ஷமாக கண்களுக்கு ஊனக்கண்களுக்கு உடலுக்கு, உடலே இல்லைன்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு, உடலே நானின் கற்பார். நான் உடலை சரி இது மூலமாக ஊடகமாக அது அறியாமையில் பயன்படுத்தியது, ஆனால் அதுவாகவே மாறிவிட்டது. நான் இந்த இடத்துல நீங்கள் லொக்கேட் ஆனீங்கன்னா, நான்னுடைய பிரம்மாண்டமான பரம்பொருள் சக்தி எங்கள் பிரம்ம பண்ணிங்கன்னா போட்டாப்பட்டி வருமா வராதா? வருமா வராதா? இதை எத்தனை கூறு போடுவீங்க நீங்கள்? எந்த செயலை மேன்மையான செயல்னு சேர்ந்துருவீங்க, எந்த செயலை கீழ்மையான செயல்னு விளக்குவீங்க? எல்லாமே கஷ்டமாக இல்லையா? காலத்தில் கஷ்டம், தேசத்தில் நெருக்கடி, ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அதுதான் சொல்கிறார். நாம் நம் கண்களுக்கு புலப்படும் உலகத்தை பிரத்யட்சமாக காண்பதினால் பற்பலவாக தோன்றும் சக்தியை தன்னிடம் உடையதான ஒரு முதற் பொருளை ஒப்புக்கொள்வது எல்லோருக்கும் உடன்பாடானதே. பற்பலவாக தோன்றும் சக்தியை, சாதாரணமாக இருக்கும் சக்தி கிடையாது, சக்தியே நம்மளுடைய நிலை கிடையாது, இருப்பு தான் நம்மளுடைய நிலை. சக்திக்கும் அடிப்படை ஒன்று இருக்குது, இருப்பு இருக்குது. பொறுமா, ஒன்று இருக்குது, இருப்பே ஒரு பொருள். இங்கே இதை விட என்னங்க இருக்க முடியும்? ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் நம்மளுடைய சொரூபம் இருப்புன்னா, ஃபஸ்ட்டு இருப்பு. அதை சொல்கிறார், பற்பலவாக தோன்றும் சக்தியை தன்னிடம் உடையதான ஒரு முதற் பொருளை ஒப்புக்கொள்வது எல்லோருக்கும் உடன்பாடானதே. நாமரூபத்துடன் கூடிய உலக சித்திரங்களும் அவற்றை காண்பவனாகிய ஜீவனும் தோன்றக்கூடிய சித்திரங்களுக்கு ஆதாரமான திரையும் அவற்றை பிரகாசப்படுத்தி காட்டும் சைத்தன்ய ஒளியும் இவை அத்தனையுமாக விளங்குபவன் தான் என்னும் ஆத்மாவாகிய அந்த முதற் பொருளே வேறு அன்று. இப்போது கம்ப்ளீட்டாக இந்த முடித்து வைக்கப்பட்ட சித்திரம்ன்றதை நம்ம அப்படியே இங்கே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு 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 கண்ணாடிக்குள்ள பல பல விதங்களில் பல ரூபங்களில் ஒரு ஒரு பையனுடைய முகம். மொத்தமாக அவன் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி உடல்களில் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான். முடித்து வைக்கப்பட்டவனாக இருந்துட்டான். டைமில் சீக்வன்சிலே கிடையாது, குரோனாலஜியே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஆழ்ந்த வர்க்கத்தில் என்னங்க டைம் இருக்குது? ஃபஸ்ட்டு 24 hours டைம் இருக்கா? சத்தியம் டைமை கடந்ததாக இருக்குது. டைம் பை வாட்சோ டைம் பை கேலண்டரோ ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கா? ஆனால் எழுந்துக்கும் பொழுதே ஒரு நாள் இத்தனை மணிக்கு எழுந்துட்டவன் அப்படின்ற ஒரு உணர்ச்சி மயமான எண்ணத்தோடைய பயோ கிளாக்கோட எழுந்துக்கிறோம். பயோ கிளாக். அதனால தான் நம்ம வந்து மூன்று நிலைகளாக மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்கோம். நனவு நிலை இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டது அப்படின்னு அதை தனியாக அணுகிறவனா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தூக்கம், தூக்கம் கூட வந்து இவனால் அனுபவிக்கப்படுற ஒன்று. யார் நனவு நிலையில் வாழறவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடமா, ஞான பொருளை ஞானமயமாக எல்லாத்துக்கும் ஆதிஸ்வரூபமாக இருக்கிற அச்சலமாக இருக்கிற மௌனமாக இருக்கிற பொருளை இன்னதுன்னு விளங்கிக்காம ஞானமாக விளங்கிக்காம அதுக்கு தான் வந்திருக்கு அந்த புத்தியே. நனவு நிலை புத்தியும் எண்ண ஓட்டங்களும் இதுக்கு தான் வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அதை விட்டுட்டு அது ரெஸ்ட் எடுக்கிற இடமா. நம்ம சினிமா ஆக்டர்ஸ்லாம் கேரவன் வச்சுருப்பாங்களே, அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஷார்ட் ரெடின்னு ஒன்று தான் அவர் வருவார். அந்த 20 minutes ஆகட்டும் 15 minutes ஆகட்டும் அதுவே பெரிய அவருக்கு இது. ஏன்னா அவருடைய டைமெல்லாம் காசு இல்லை. அந்த மாதிரி இந்த ஜீவன் எல்லாம் இங்கே நனவு நிலையை வச்சுக்கிட்டே மொத்த தன்னுடைய வாழ்க்கையை வந்து சூறையாட்டத்துக்கு விடுறான். ஞானமே இல்லாமல் இங்கே அதுக்கு அப்படியே நேர்மாறு. அதனால் உண்மை என்ன? உன்னுடைய இந்த ஜென்மம் இல்லை, இங்கே நீ பிரதிபலிப்பாக இருந்துக்கிட்டே இருக்க எல்லாம் முடித்து வைக்கப்பட்ட பிரதிபலி. இன்னும் சூரியன் கடைசியாக முடியறதுக்கு முன்னாடி இந்த பூமி முடிஞ்சிடும்ல, அது வரைக்கும் எல்லாம் ரெக்கார்டு. இந்த மகாபிரளயம்னு ஒரு அப்போகலிப்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கே. என்னைக்கு பிக் பேங் இருந்ததோ அதே போல் அப்போகலிப்ஸ் இருக்குது, பிரளயம் இருக்குது, மகாபிரளயம் இருக்குது. தினம் பிரளயம் தான் ஆழ்ந்த உறக்கம். நனவு நிலைக்கு நானுக்கு ஏற்படுற பிரளயம் வந்து ஆழ்ந்த உறக்கம். இந்த பிரளய காலத்திலேயே இது பிரளயத்துக்கு தினம் தினம் போகிறதே எங்கே போகுது இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ வந்து பிறவியே கடந்துருவே. இந்த பிரளயத்தினுடைய பர்த்தோ டெத்தோ நினைப்போ உணர்ச்சியோ இந்த மாதிரி நீ இங்கே இருக்கவே மாட்டேன். அப்பேற்பட்ட ஞானம் இந்த ஞானம்.